ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் குவைத்தில் விமான நிலையங்கள் மற்றும் கடல்வழி தரைவழி போக்குவரத்தை வந்து மீண்டும் திறப்பதற்கான முழுமையான ஏற்பாடுகள் வந்து குவைத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வெளியாயிருக்கு அதற்கான ஏற்பாடுகளை வந்து குவைத்தினடைய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான போல் கொரோனாவினுடைய அவசர நிலைகளுக்கான உச்ச குழுவினுடைய தலைவர் ஷேக் ஹமாத் அல் ஜாபர் அலி அவர்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இந்த இரண்டு நபர்களுக்குமான சதவிகிதத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தொகையினருக்கு தடுப்பூசி போடப்பட்ட பின் குயத்தினுடைய விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அதன் அடிப்படையில் தற்போது பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் வந்து குவைத்தில் தடுப்பூசியை வந்து எடுத்திருக்கிறதா வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக இதற்கான பணிகள் அதாவது விமான நிலையங்களை தொடங்குவதற்கான பணிகள் வந்து முழுமையாக நடைபெற்று வருவதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு போல் குவைத்தில் சுற்றுலா விசாவை வந்து மீண்டும் தொடங்குவதற்கான ஒத்துழைப்பு கவுன்சில் அமைச்சர்களோட அடுத்த வாரம் சுகாதார அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க இதில் இது சம்பந்தமாக அதாவது புதிய விசாக்களை இஷ்யூ பண்ணுவது அதே போல் சுற்றுலா விசாக்களை வந்து திறந்து விடுவது போன்ற விமான நிலைய செயல்பாடுகள் குறித்து வந்து முக்கியமான முடிவுகள் எடுத்து வெளியிடப்படும் அதற்கான முடிவுகள் வந்து வெளியிடப்படும் என்பதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க போல் குவைத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொள்பவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நில துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை திறக்கும் கட்டத்தை அடைவதே வந்து குவைத்தினுடைய முக்கியமான குறிக்கோள் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதற்கான பணிகளை வரக்கூடிய ஒரு மாதத்திற்குள்ளாக வந்து நிறைவேற்றி இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக விமான நிலையங்களினுடைய செயல்பாடுகளை வந்து திறக்க இருப்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் கொயத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களினுடைய பயண நடைமுறைகளை எளிதாக்கும்படி கொய் விமான மற்றும் சுற்றுலா முகவர்களுக்கான கூட்டமைப்பினுடைய தலைவர் முகமது அல் முத்தேரி அவர்கள் வந்து கொய்த் அரசாங்கத்திற்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வந்து விடுத்திருக்காங்க அதே போல் கொயத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தலேருந்து விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க கொயத்திற்கு ரிட்டர்ன் வர்றவங்க அதாவது கொய்த்லேருந்து தடுப்பூசி எடுத்துக்கொண்டு சொந்த நாடுகளுக்கு திரும்பி மீண்டும் குவைத்திற்கு வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த தடுப்பூசி சான்றிதழ் கையில் இருந்தால் அவர்களுக்கான பிசிஆர் நடைமுறைகளும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகளும் இருக்காது என்ற ஒரு நிலைமையை வந்து கொண்டுவாங்க வாங்க ஏன்னா தடுப்பூசி போட்டவர்களுக்கும் தடுப்பூசி போடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் அதற்கான முடிவுகளை குவைத்து எடுக்கணும் என்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை மீட்டிங்கில் இதற்கான முடிவுகளை வந்து விவாதித்து முடிவுகள் வந்து வெளியிடப்படும் ஒரு மாதத்திற்குள்ளாக விமான நிலைய செயல்பாடுகள் வந்து முழுமையாக திறக்காவிட்டாலும் பகுதி அளவிற்கும் மேல் அதாவது எழுபது சதவிகித விமான நிலைய செயல்பாடுகள் வந்து தொடங்கும் என்பதாகவும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இதற்கான செயல்முறைகளில் விமான நிலைய ஊழியர்களும் விமான நிலையங்களும் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்க்க்க்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பற்றி எந்த சந்தேகம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பிவிடுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க